செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தனியார் பேருந்துகள் இயங்காது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் படிப்படியாக தளர்வுகளையும் அரசு அறிவித்து வருகிறது. இந்நிலையில் மாநிலத்தில் 8ஆம் கட்டமாக ஊரடங்கை நீட்டித்துள்ள அரசு வழிபாட்டுத் தலங்கள் திறப்பு, மெட்ரோ ரயில் சேவை, போக்குவரத்து சேவை, இ பாஸ் ரத்து, ஞாயிற்றுக்கிழமை முழுமுடக்கம் ரத்து என முக்கிய தளர்வுகளையும் அறிவித்துள்ளது. இவற்றில் பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளான இ பாஸ் தடை, போக்குவரத்து சேவை என 2 தளர்வுகள் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. மாவட்டத்திற்குள்ளான பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து, சென்னையில் பெருநகர பேருந்து போக்குவரத்து சேவை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளுடன் செயல்பட தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல பேருந்துகளுக்கு அனுமதி கொடுக்கப்படாத சூழலில் இத்தனை மாதங்களுக்கு பிறகாவது உள் மாவட்ட சேவைகள் தொடங்கப்பட்டதற்கு மக்கள் வரவேற்றுள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசின் இந்த அறிவிப்புக்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அதன்படி தமிழகத்தில் நாளை தனியார் பேருந்துகள் இயக்கப்படாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்டத்திற்குள் மட்டுமே இயங்கினால் லாபம் கிடைக்காது என்றும் இருக்கைகள் அனைத்தும் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களது கோரிக்கையில் தெரிவித்துள்ளனர். பொது போக்குவரத்து சேவைகளையே மாவட்டம் விட்டு மாவட்டம் அனுமதிக்கப்படாத சூழலில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் திடீர் முட்டுக்கட்டை போட்டுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.